லொள்ளுசபா மூலம் பிரபல்யமான நகைச்சுவை நடிகர் சேசோ தன்னுடைய 60வது வயதில் காலமானார். மாரடைப்பு ஏற்பட்டு சமீபத்தில் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சேசோ உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இவருடைய மறைவு திரையுலகத்திற்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை படத்தில் சினிமாவில் அறிமுகமான சேசோ விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொள்ளுசபா நிகழ்ச்சியின் மூலமாக உலகளவில் பிரபலியமானார். நடிகர் சந்தானம் அந்த நிகழ்ச்சியில இருந்து சேசுவோட பணியாற்றி வந்த நிலையில தன்னுடைய பல படங்கள்ல அவருக்கு தொடர்ந்தும் வாய்ப்புகளை கொடுத்து வர்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக சிறு சிறு வேடங்களில் பல படங்களில் நடித்து வந்த இவர் சமீப காலமாகவே தொடர்ந்தும் சந்தானத்தின் படங்களில் தன்னுடைய நகைச்சுவை மூலம் பல ரசிகர்களை சிரிக்க வைத்தார். சமீபத்தில் சந்தானம் நடிப்பில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் கூட சேசு நடித்திருந்தார். இந்த கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டது. துள்ளுவதோ இளமை, ரிமோட், திருடிய இதயத்தை, வீராப்பூ, நீதானா அவன், வேலாயுதம், இந்தியா பாகிஸ்தான், திரௌபதி, நாங்க ரொம்ப பிசி, சங்கராபுரம், பாரிஸ் ஜெயராஜ், டிக்கிலோனா, கடமையை செய், நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், பூமரங்கில் போன்ற திரைப்படங்களில் முக்கியமான வேடங்களில் நடித்திருந்தார். இந்த மாதம் 15ஆம் தேதி உடல்நல குறைவு காரணமாக சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சேசு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவரது மறைவிற்கு திரையுலகை சேர்ந்த பலரும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர்.